சத்யமாஸ் கிச்சன் நம்ம ஊர் ஷாப்பிங்கில் வீட்டுக்கு தேவையான மசாலா பொடி, இட்லி பொடி, இன்ஸ்டன்ட் மாவு மிக்ஸ், சிறுதானிய மாவு எல்லாமே இருக்குது. இது நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஊர் ஷாப்பிங் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இந்த ரெண்டு லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாரின் ஆர்டர்ஸும் நீங்கள் பண்ணலாம். ஆர்டர் பண்ண 7 நாளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நம்ம ஊர் ஷாப்பிங் பொடி யூஸ் பண்ணி நீங்கள் சமையல் செய்யுங்க, உங்கள் சமையல் அம்புட்டு ருசியாக இருக்கும். ஃபேமஸ் கிச்சன் நம்ம ஊர் ஷாப்பிங்கில் ஆடிக்கு ஆஃபர் போட்டிருக்கிறோம். ஏற்கனவே போன வருஷம் போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஒரு பவுல், அப்புறம் இதை விட பெருசு, பெரிய சைஸ் ஒன்று, நல்ல பெரிய சைஸாக இருக்குது, டிசைன் போட்டிருக்குது, நல்லா இருக்குது. எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோலையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ஆடி மாதம் ஃபுல்லாகவே வந்து இந்த ஆஃபர் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து ஹோட்டலில் வைக்கிற தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணால் அந்த மாதிரி நமக்கு சட்னி வராது. இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சூடாக இட்லி வச்சு அந்த தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் எண்ணெய், நிலக்கடலை ஒரு கப் எடுத்துருக்குறேன், அதாவது 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு, இது வறுத்த நிலக்கடலை தான், அதனால் தோலை வந்து டக்குன்னு எடுத்துட்டேன். நீங்கள் வந்து பச்சை நிலக்கடலை எடுத்து செய்கிறீங்கன்னா நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தோலை எடுத்துருங்க. இங்கே சாதம் வெந்துட்டுருக்குது மத்தியானத்துக்கு, வச்சுட்டு கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதனால் வந்து கடகடன் காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறேன். இப்போ கடலை நல்லா வறுத்தாச்சு, இதை நம்ம எடுத்துக்கலாம், வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன், ஒரு 5 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து ரொம்ப பொடிசு தான், சின்னதாக இருக்குது, அதனால் 5 எடுத்துருக்குறேன். ஒரு துண்டு புளி, இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்துக்கிறேன், இதையும் வறுத்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டு சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் வதக்கிட்டு பார்க்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கும் போது கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, முழுசாக சேர்த்தீங்கன்னா வெடிச்சிடும், அதனால் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், ஆறட்டும் கொஞ்சம். நான் இந்த தட்டிலே நான் வந்து ஒரு ஓரமாக வச்சிடுறேன், அவ்வளோதான். வறுத்தது ஆறட்டும், நம்ம அதுக்குள்ளே இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும், தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றணும். சூடாக இட்லி வச்சு இந்த சட்னி வச்சு கூடவே கார சட்னி வச்சு சாப்பிட்டா, இல்லைன்னா பொடி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு 1 நிமிஷம் கழித்து அடுத்த தட்டை வைக்கலாம், 1 நிமிஷம் வேகட்டும். இட்லிலாம் ஊற்றுனதுக்கப்புறம் மாவு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க, அப்போ தான் ஓரத்துலலாம் வந்து மாவு தங்காது. நீங்கள் அடுத்த டைம் யூஸ் பண்ணும் போது நல்லா க்ளீனாக இருக்கும், இல்லைன்னா ஓரமெல்லாம் காஞ்சி போய் மாவு பார்க்குறதுக்கு பாத்திரம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். வேகட்டும், கொஞ்சம் வேகட்டும்.
இந்த அளவுக்கு இட்லி கொஞ்சம் வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறம் அடுத்த தட்டை வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்து வச்சோம்ல அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 6 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சட்னி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும். இது கூடவே எந்த கப்பில் நம்ம வந்து நிலக்கடலை அளவு எடுத்தோமோ அதே கப்பில் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். அதே அளவு தேங்காய் துருவல். அதே அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இதையும் மிக்ஸியில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை. உங்களுக்கு வந்து சட்னி வந்து ஒயிட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா மல்லி இலை சேர்க்க வேண்டாம். நான் கொஞ்சம் ஒரு லைட் க்ரீன் கலரில் வேணும் அப்படிங்கிறதுக்காக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை சேர்த்துப்பாங்க, நல்லாயிருக்கும் வாசனையாக. கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த இவ்வளோ தான் எடுத்துருக்குறேன். எடுத்தது கூட வச்சுட்டேன். இது கூடவே உப்பு. நமக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். நான் தேங்காய் துருவல் இந்த மாதிரி துருவி வச்சுப்பேன். துருவி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன், ஃப்ரீசரில் வைக்க மாட்டேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டக்குன்னு எடுத்து அரைக்கிறதுக்கு எதுக்குனாலும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ சட்னி அரைச்சாச்சு, ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நம்ம முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, நிலக்கடலைலாம், அதனால் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வதக்குனேன்ல அதிலே தான் போட்டு தாளிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் இருக்குதை வேஸ்ட் பண்ண வேணாம், அதிலே போட்டுட்டேன். கடுகு உளுந்து பொரியட்டும். இங்கே இட்லி வெந்துடுச்சு, நல்லா புஷ்ஷன் இருக்குது. ஆஃப் பண்ணிக்கிறேன். இது தாளித்து கொட்டிட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு வத்தல் சேர்த்துக்கிறேன். தலை நெல்லுங்க வெடிக்குது. இப்போ தாளித்ததை நம்ம இதில் சட்டியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி கூட இட்லி பொடி வைக்க போகிறேன். இது நிஹேமாஸ் கிச்சன் நமோ ஷாப்பிங் இட்லி பொடி, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா எள்ளு இட்லி பொடி, முருங்கை இட்லி பொடி அப்படி நிறையா இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். சட்னி ஊற்றிக்கலாம். இப்போது சுட சுட இட்லி ரெடி. நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தண்ணி சட்னி.
காற்று சூப்பராக வீசிகிட்டு இருக்குது. இப்போ இட்லி பொடி வச்சுக்கலாம். இந்த இட்லி பொடி வச்சு கூடவே இந்த இட்லிக்கு நெய் தடவி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். அதை வந்து இந்த எண்ணெய் வளர்ந்து இப்போ எண்ணெய் கலந்துக்கலாம். இட்லி பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. சட்னி கூடவே இட்லி பொடி. நிஜமானமே சூப்பராக இருக்குது. இப்போ பொடி இல்லாமல் சாப்பிட்டு பார்ப்போம். சட்னி தொட்டு நல்ல முக்கி எடுத்து நிலக்கடலை வாசம், அந்த இஞ்சி பூண்டு வாசத்தோடு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நான் அப்படியே நான் சாப்பிட்டுடுறேன். நான் நல்லா முக்கி எடுத்து செம்ம டேஸ்ட்டு. சரி வாங்க சாப்பிடலாமா. ஹாய்க்கா. ஹாய். ஸோ ஃபைனலி வந்து வந்தாச்சு இல்லை? ஆமாம். இவங்க தான் எனக்கு மேரேஜுக்கும் போட்டு விட்டாங்க. இவங்க தான் வந்து ஃபைனலி வந்தாச்சு. வந்துட்டு வந்து மெஹந்தி வந்து நாங்கள் எப்போதுமே வந்து கிளைண்ட் வீட்டில் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து பிளெண்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து கோன் மேக் பண்ணி தான் வந்து மெஹந்தி போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வந்து பிருந்தா குட்டிக்கும் வந்து மெஹந்தி போட போகிறோம். பார்க்கலாம். இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருவீங்களாக்கா? ரெடி பண்ணிவிட்டு நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில எந்திரிச்சு இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுப்போம். பிளெண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேரட் பேக், ஃபைட்டிங் பேக் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அந்த மாதிரி பேக்ல வந்து அதை கோன் வந்து நம்ம ரெடி பண்ணி பண்ணிக்கலாம். ஃபுல் ஆர்கானிக் தான். கெமிக்கல் அந்த மாதிரி நம்ம எதுவுமே ஆட் பண்ணாம வீட்டில் நம்மளையே வந்து மேக் பண்றது. ஓகே. அக்காவோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். நேம் சொல்லிடுங்கக்கா. ராஜீஷ் மெஹந்தி. ஸோ நான் தான் ராஜி. நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் இருக்குது, யூடியூப் சேனலும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ராஜீஷ் மெஹந்தி அப்படின்ற நேமில் தான் இருக்கும். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் டூ ஃபாலோ. ஸ்டார்ட் பண்ணலாமாக்கா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். மலைஹாப்புக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே மெஹந்தி போடுறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டாங்க. என்னால் போக முடியல. அவங்க தான் காஞ்சிபுரத்துக்கு போய் போட்டு கொடுத்தாங்க. பிருந்தாவும் இங்கே வர முடியலை. எனக்கு இங்கே வேலை ஜாஸ்தியாக இருந்தாலும் என்னாலையும் போக முடியலை. இவங்க பார்த்திங்கன்னா ராஜேஷ் மெஹந்தி மேக்கப் தான். இவங்க வந்து இன்ஸ்டாவில் பேஜ் வச்சுருக்குறாங்க, அதே மாதிரி யூடியூப்லேயும் சேனல் வச்சுருக்குறாங்க. ரெண்டு லிங்க்குமே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ராஜி தான் நமக்கு பிருந்தா கல்யாணத்துக்கு இவங்க தான் மெஹந்தி போட்டு கொடுத்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வரைவாங்க பாருங்கள். இப்போ வந்து பிருந்தாவுக்கு பசுவும் கன்றும் வந்து வரைஞ்சிட்ருக்காங்க ஒரு கையில். பிக்சர் வந்து அவ்வளோ அழகாக வரைஞ்சி கொடுக்குறாங்க. இவங்க நிறையா செலிப்ரிட்டிஸுக்கெலாம் இவங்க வந்து மெஹந்தி போட்டு விட்டுருக்காங்க. அவங்க இன்ஸ்டா பேஜில் போய் செக் பண்ணுங்கள். அவங்க வெளியூருக்கெலாம் கூட வந்து அவங்க போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் ரொம்ப பொறுமையாக உட்காந்துருக்கணும். அவங்க அதே மாதிரி ரொம்ப நேரம் எடுப்பாங்க. கண்டிப்பாக இவ்வளோ இதாக வந்து அவங்க வரையும் போது ரொம்ப லேட் ஆகும்ல. பிருந்தா உட்காந்து ரொம்ப அசந்துட்டா, ஒரு கை போட்டுட்டு அப்புறம் ஒரு கைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது போட்டால் இப்போ பாருங்கள் அழகாக வந்துருச்சு. பார்த்திங்களா பசுவும் கன்றும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நல்லா வரைஞ்சிருந்தாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கை வரைஞ்சாங்க. ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து
ஒய்ஃபு ஹஸ்பண்ட் இருக்கிற மாதிரி, இன்னொரு கையில் பார்த்திங்கன்னா ஒய்ஃபு ஹஸ்பண்டு குழந்தை இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சிருந்தாங்க. அப்புறம் வந்து யானையும் குட்டி யானையும் இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுங்க, அப்புறம் வந்து ஃபீடிங் பாட்டில் இதெல்லாம் போட்டு வரைஞ்சி கொடுத்தாங்க. இதெல்லாம் போட்டு மெஹந்தி பண்ணி கொடுத்தாங்க. ஃபோன் பண்ணி அப்பப்போ பேசிகிட்டு தான் இருந்தேன். பிருந்தா அம்மா ஒரு கை முடிச்சு வச்சு, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நடந்துட்டு அடுத்த கை போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் இருந்தா. எனக்கும் போட்டு விட்றேன்னு சொன்னாங்க ராஜி. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைம்மா, வேண்டாம், எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். பிருந்தாவுக்கும் அப்புறம் வந்து பிருந்தாவோட நாத்தனா குறிஞ்சிக்கும் மெஹந்தி போட்டு விட்டாங்க. இப்போ பிருந்தாவுக்கு ஒரு கையில் முடிஞ்சிட்டு அவர் அடுத்தது மேல் கையில் இன்னொரு கையில் போட்டுட்ருக்குறாங்க. இப்போ ரெண்டு கையிலுமே முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி மெஹந்தி போடுறதுக்குலாம் நிறைய க்ரியேட்டிவிட்டியும் இருக்கணும், அதே மாதிரி நிறைய பொறுமையும் இருக்கணும். நிறைய நிறைய பொறுமை இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு முடியும். அதே மாதிரி நிறைய க்ரியேட்டிவிட்டி வேணும். ஒருத்தருக்கு மாதிரி இன்னொருத்தருக்கு போட முடியாது, யோசிச்சு யோசிச்சு போடணும் பார்த்திங்களா. இப்போ வந்து முடிஞ்சிச்சு ரெண்டு. இப்போ பிருந்தாவுக்கு வந்து ரெண்டு கையிலுமே போட்டு முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஃபுல் கைக்கும் போட்டு முடித்தாச்சு, ரெண்டு கையுமே ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து குறிஞ்சிக்கு போட போகிறாங்க. குறிஞ்சிக்கு ஒரு கை போட்டு முடிச்சுட்டு அடுத்த கைக்கு போட்டுட்ருக்குறாங்க. இவங்களோட லிங்க் எல்லாம் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க இன்ஸ்டா பேஜ் லிங்க்கும் யூடியூப் லிங்க்கும் கொடுக்குறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.